சமீபத்தில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துகிற மாதிரி இல்லை ஒரு விமர்சனங்களை வைக்கிற மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இப்போ அந்த ஃபாத்திமா லத்தீஃப் அப்படிங்கிற அந்த பொண்ணு ஐஐடியினுடைய மாணவி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, தமிழ்நாடு தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி அமைச்சோம், இப்படி என் பிள்ளைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, உண்மையிலேயே அந்த பெற்றோருடைய நிலைமையை நினைக்கிற போது நமக்கு ஒரு மிகுந்த கவலையும் மிகுந்த வேதனையும் ஏற்படுது. ஏன்னா அந்த மாணவி வந்து ரொம்ப நல்ல படிக்கக்கூடிய மாணவி, இதுவரைக்கும் அவங்க ஐஐடியில் நடந்திருக்கக்கூடிய தேர்வுகள் மற்றும் எல்லாத்துலேயுமே முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் வந்து நம்பி தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான மாநிலம், வேறு எத விதமான இப்படியான பிரச்சனைகள் எதுவும் வராது என்கிற நம்பிக்கையோடு தான் ஐஐடிக்கு அவங்க கொண்டு வந்து அட்மிஷன் சேர்த்துருக்குறாங்க. அந்த மாணவி எல்லோரோடையும் நல்லா தான் பழகியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு ஐஐடியில் ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணிக்கூடிய கூட அளவுக்கு இருக்குன்னா அது அந்த ஐஐடி நிர்வாகம் எவ்வளவு மோசமான நிர்வாகம். ஏன் அந்த மாணவி வந்து அந்த அளவுக்கு புண்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ ஒரு ஏற்கனவே அவங்க வந்து பல மட்டங்களில் படித்து தேர்வு பெற்று இங்கே வந்திருக்கிறாங்க. அது முதல் மாணவியாகவே தேர்வு பெற்று வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவி இங்கே வந்து அப்படின்னா அந்த ஐஐடி நிறுவனத்துக்குள்ளே நடக்கூடிய அந்த முறைகேடுகள் இருக்குது, அந்த அங்கே நடக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இப்படி புதுதாக வரக்கூடிய மாணவர்களை காயப்படுத்தி அவங்கள வந்து நோக செய்து ஒரு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து தள்ளுறாங்கன்னா எவ்வளவு மோசமான அணுகுமுறை அந்த நிர்வாகத்தில் இருக்கிற சில பேர்கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் இது மாதிரி சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு இவரே சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது ரொம்ப தமிழகமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சம்பவம் என்று தான் நான் இது வரைக்கும் சொல்ல வரும். நிச்சயமாக கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் இருக்க ஐஐடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்ராஸ் ஐஐடியில் தான் 14 தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கடந்த வருஷத்தில் மட்டும் 5, அதாவது இந்த வருடத்தில் 5 தற்கொலைகள், ஏன் இப்படி அதிகமாக நடக்கிறது? அப்போ நம்ம இந்த இடத்துல பற்றி பேசணும்னா அந்த பேராசிரியர்கள் அப்படின்னு குறிப்பிட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு சாதியை சொல்லி ஒரு மத ரீதியான பாகுபாடு அங்கே பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அந்த ஐஐடிக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் கலாச்சாரமே எப்படி இருக்குன்னா, அதாவது வந்து எங்க ஐஐடி மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மதம் சாதி இதெல்லாம் வந்து ஒரு அளவு போலாங்க. ஒரு ஐஐடி மாதிரி கூட ஒரு உயர்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு இன்னமும் அந்த பிற்போக்குத்தனமான சாதிய அணுகுமுறையும் மதத்தை பற்றிய அணுகுமுறையும் இருந்தால் இவெல்லாம் என்ன பேராசிரியர், இவனை வச்சு என்ன பல்கலைக்கழகத்தை நடத்துறது, என்ன இன்ஸ்டியூட் உருப்பிடும்? அதாவது குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் அங்கே வந்து அந்த ஆசிரியர்களுக்கு உரிய அவங்களோட ஒரு பாசத்தோடு அவங்க வந்து ஒரு பற்றோடு இருப்பாங்க. வேறு சாதியை சார்ந்துட்டாக்கா அவங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்கள அந்நியப்படுத்துவாங்க, அவங்கள இல்ட்ரீட் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அவருடைய சொந்த அவருடைய சொந்த நிறுவனம் அங்கே அது பல்கலைக்கழகத்தில் இப்போ இன்ஸ்டியூட்டில் அவர் ஒரு பேராசிரியர், அவ்வளவுதான். உனக்கு என்ன சாதி மதம் கிடைக்குது? பாகுபாடு பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கக்கூடாதுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் மாணவர்கள்கிட்ட ரொம்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இப்போ அதிகமாக இருக்கிறதா? மாணவர்கள் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் காப்பாற்ற முடியுமா, அவங்க சரியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஆசிரியர் பேசிட்டாருங்கிறதுக்காக தற்கொலை முடிவு என்ன எடுக்கிறதுங்கிறது சரியாது. ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் வருகிற போது ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு புது இடத்துக்கு வரக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அப்போ அதையெல்லாம் அந்த மாணவர்களுடைய மைண்டை மேக்கப் பண்ணி அவங்கள வந்து ஒரு இந்த கொண்டு வர வேண்டிய பெரிய பணியை அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தான் செய்யணும். ஐஐடியினுடைய அந்த வளாகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக தான் இருக்கு அப்படின்னா அதை தாண்டி அடுத்த கேள்விக்கு நம்ம போக வேண்டி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே அப்படி இருக்காங்கிறதான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கலாம். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபாத்திமா லத்தீஃபோட அம்மா அப்பா வந்து இங்கே கோட்டூர்குற காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை காவல்துறையினர் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேரள முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஒரு புகார். இல்லையே, அதாவது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கல்லூரி நிறுவனமும் அப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அந்த கல்லூரி நிறுவனத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு முறையற்ற உறவு இருப்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுது. ஏன்னா அன்னைக்கு காலையில் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, போய் எடுத்துகிட்டு வராங்க, அவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி அந்த ஃபோனை தானே இது பண்ணி பார்க்கணும், கடைசியாக யார்கிட்ட பேசுனாங்க, என்ன வந்திருக்குன்னு. கடைசி வரைக்கும் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அவங்களுடைய சிஸ்டர் வந்து அந்த ஃபோனு இவருடைய ஃபோனாக இருக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குற போது தான் அதில் அந்த பொண்ணு வந்து நோட்டு எழுதி வச்சிருக்கு. அப்போ அது பண்ண என்ன அர்த்தம், ஒருவேளை அந்த ஃபோனுக்கு கையில் கிடைக்காமல் இருந்திருந்தா, அல்லது இந்த ஃபோனை வந்து இது திட்டமிட்டு மறைச்சிருந்தா,
இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கிறதே வெளியில் வந்து. அப்போது ஒரு காவல்துறை ஒரு சூசைடு நடந்திருக்குன்னா அந்த சூசைடு நடந்தது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்கிறத வந்து ஒரு 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 புலன் விசாரணை செய்ய வேண்டிய கடமையை அந்த காவல்துறை செய்யலையே. சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குறாங்க இந்த நோட்டு இதை பாருங்க இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணும் காவல்துறை? அது வரைக்கும் ஒன்றும் காவல்துறை செய்யலை. இன்னும் சொல்ல போனால் அப்படி வந்து புகார் கொடுக்குற அந்த பேரண்ட்டுக்கிட்டேயே காவல்துறை இணக்கமாக நடக்கலைங்கிறதையும் நான் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பொண்ணை பழி கொடுத்துருக்குறாங்க அந்த நிலைமையில. நான் என்ன அந்த காவல்துறை அதிகாரி வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தால் அவர் எப்படிங்க பதவி இருப்பார்? கொல்லத்தினுடைய மேயர் இன்றைக்கி வந்திருக்கிறார். மேயரே இவங்க முறையாக ட்ரீட் பண்ணலையே. ஒரு 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 மாநகராட்சியினுடைய மேயர் வந்து பேசுகிற போது நீங்கள் முறையாக ட்ரீட் பண்ணலையே. ஏன்னா அவ்வளோ பெரிய இது என்ன இருக்கு அந்த காவல்துறை அதிகாரிக்கு? இல்லை, ஒரு முறையற்ற உறவு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும்னு சொன்னீங்க. காவல்துறைக்கு அதுக்கு மேலே ஒரு மேயரே வந்திருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கு மேற்பட்ட அந்த முறையற்ற உறவுங்கிறது அரசோட இருக்குமா அப்படிங்கிற ஒரு இருக்குமா? அதான் ஆக மொத்தம் என்னன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து இப்படி நம்ம ஐஐடி நிர்வாகம் தொடர்ந்து இப்படி நடக்கிறதும் அவங்களும் அதன் பேரில் அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. அந்த ஏரியாவில் இருக்கிற காவல்துறை இதன் மீது இத்தனை சம்பவம் நடந்திருக்குல்ல, இத்தனை சம்பவத்தில் கைது பண்ணி ரெண்டு பேரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி ரெண்டு பேர் மேலே கணக்கு பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அடுத்து நடந்திருக்காது. அப்போது இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் அந்த காவல்துறைக்கும் இருக்கிற ஒரு இந்த மாதிரியான எழுதப்படாத சில ஒப்பந்தங்கள் தான் இந்த படுகொலைகள் தற்கொலைகள் என்பது நடப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போகுதுங்கிறத நான் அழுத்தமாக சொல்ல வேணும்.